வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.7 ல உள்ள சிந்தெடிக் டிவிஷன் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ரெண்டு சம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ரெண்டு சம் பார்க்கலாம். அடுத்த வீடியோல இது லாங் டிவிஷன் மெத்தட்ல எப்படி போடலாங்கறத பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்தது, 6th சம். நம்ம 6thல 3rd சம் பார்க்க போறோம். எப்பொதுமே சிந்தெடிக் டிவிஷன் பார்க்கும்போது இங்க என்ன கியூப், ஹையஸ்ட் பவர் என்ன கியூப், அடுத்து ஸ்கொயர், அடுத்து வெறும் எக்ஸ், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இந்த ஆர்டர்ல இருக்கான்னு பாக்கணும். அதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப நமக்கு இங்க எத்தனை எக்ஸ் கியூப் இருக்கு, 3. அதை எடுத்து எழுதணும். இங்க எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, -2. சைனை கண்டிப்பா நம்ம எழுதணும். எத்தனை எக்ஸ் இருக்கு, 7. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன, -5. இப்ப இதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இங்க என்ன நம்பரால டிவைட் பண்ணணும்னு நம்ம எழுதணும். இங்க என்ன இருக்குது, எக்ஸ் பிளஸ் 3. இங்க பிளஸ் 3, இங்க வெறும் எக்ஸ் இருக்கும் போது மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். பிளஸ் 3 இருந்தா நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், -3 எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கீழே 0 போடணும். இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். 3 கூட 0 ஆட் பண்ணா 3 வரும். அடுத்து என்ன பண்ணணும்னா, மல்டிப்ளை பண்ணணும். இங்க உள்ள நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இதோட சைன் மைனஸ் பிளஸ், ஆல்டர்னேட் சைன்னா மைனஸ். 3 3s are 9. ஓகேவா? மல்டிப்ளை ஆட் இல்ல மல்டிப்ளை சப்ராக்ட், இதுதான் நமக்கு வரப்போகுது. இப்ப இது ரெண்டோட சைனையும் நம்ம பார்க்கணும். என்னவா இருக்கு, சேம் சைனா இருக்கு. இப்ப அந்த சைனை போட்டுட்டு ஆட் பண்ணணும். 2வையும் 9ஐயும் ஆட் பண்ணா 11. அடுத்து அகைன் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த -3ஐயும் -11ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 3 11s are 33. இப்ப இது ரெண்டோட சைனும் நமக்கு பிளஸ்ல இருக்கு, அப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 33யும் 7ஐயும் ஆட் பண்ணா 40. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அகெய்ன் இந்த -3ஆல இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ண, இது மைனஸ் பிளஸ் ஆல்டர்னேட் சைன்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணி நம்ம மேலதான் எழுதணும். ஓகேவா? 3 4s are 12. 0 தூக்கி அப்படியே போட்டுடலாம். ஓகேவா? இப்ப இது ரெண்டோட சைன் எப்படி இருக்குது, சேமா இருக்கு. அப்ப அந்த சைனை போட்டுட்டு ஆட் பண்ணணும். இப்போ 125 ஆட் பண்ணா 125. கரெக்டா நான் பிளேஸ் வேல்யூல போடல, ஆக்சுவலா இதை நம்ம இப்படிதான் எழுதணும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இதுதான் நமக்கு ஆன்சர். இந்த கடைசியா இருக்க நம்பரை தான் நம்ம ரிமைண்டர், அதாவது மீதின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு எழுதணும், ஈவு. ஈவு எப்படி எழுதணும் அப்படின்னா, ஈவுனா கோஷன்ட். 3x2. நமக்கு க்வெஸ்சன் வந்து எக்ஸ் கியூப்ல ஆரம்பிச்சுன்னா ஆன்சர் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ல கிடைக்கும். 3x2 - 11. எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து எக்ஸ், அப்புறம் ஜஸ்ட் அந்த நம்பர் பிளஸ் 40. அடுத்து மீதி, மீதினா ஆர். என்ன இருக்கு, -125. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 6th 4th சம் பார்க்கலாம். அடுத்து 4th சம்ல நமக்கு இங்க பவர் வந்து 4ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப 4க்கு அப்புறம் நமக்கு கியூப் தான் இருக்கணும். இங்க இல்ல, இப்ப இல்லைன்னா அதுக்கான வேல்யூ 0 எடுத்துக்கணும். இப்ப 4 cube square x constant. அப்ப எப்படி எடுத்து எழுதலாம், எக்ஸ் பவர் 4 x cube x square x constant. எத்தனை எக்ஸ் பவர் 4 இருக்கு, 8. எக்ஸ் கியூப் நமக்கு இல்லாததுனால 0. எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, -2. எத்தனை எக்ஸ் இருக்கு, 6. கான்ஸ்டன்ட் இருக்கு, 5. இப்ப நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து இங்க என்ன நம்பர் போடணும்னா, இங்க எக்ஸ் கூட நமக்கு என்ன இருக்கு பக்கத்துல, +1. அப்ப நம்ம -1 போடணும். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லலாம் நமக்கு வெறும் ஜஸ்ட் எக்ஸ் மட்டும் இருந்துச்சு. இங்க என்ன இருக்கு, நம்பர் 4 இருக்கு. அதை டிவைட்ல கொண்டு வரணும். ஆக்சுவலா இந்த நம்பர் எப்படி வரும்னா, 4x + 1 நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணணும். இதுல எந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்ப 4x நம்ம இங்க வச்சுட்டு இந்த +1 அந்த பக்கம் போனா நமக்கு -1. இப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. நமக்கு ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ வேணுங்கிறதுனால இந்த 4 அந்த பக்கம் போயிடும் போது நமக்கு டிவைட் ஆயிடும். இப்படிதான் ஆன்சர் வருது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நேரா 0 போடுவோம். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 8 வரும். அடுத்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இங்க உள்ள டேர்மையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால தனியா சைட்ல போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 1/4 × 8. ஓகேவா? இப்ப 4 1s are 4, 4 2s are 8. மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், 2 1s are 2. பை 1 நம்ம போட மாட்டோம். இப்ப இங்க என்ன இருக்கு, -2.
जीरो माइनस टू नमक माइनस टू दा जीरो जीरो विटे नो एलो मल्टिप्ले पन्नुवोम माइनस वन बाय फोर इंटे माइनस टू टू वन जार टू 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 जार फोर माइनस इंटे माइनस प्लस वन वन जार वन डिवाइडेड बाय टू नमक इंगे एन्ना रुकुदु वन बाय टू இது வந்து நமக்கு ஃபிராக்ஷன்லயும் இது வந்து இன்டிஜராவும் இருக்குிறதுனால நம்ம சைன் போடாம ஜஸ்ட் அப்படியே எடுத்து எழுதலாம் 1/2 - 2 இப்போ என்ன பண்ணனும் இது வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு இது இன்டிஜரா இருக்கு அப்ப மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மாதிரி பண்ணனும் 1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா -4 2 2 4 டிவைடட் பை பை 2 இப்போ இது ரெண்டோட சைனை பார்க்கணும் இது பிளஸ் இது மைனஸ் ஆல்டர்னேட் சைனா கிரேட்டர் நம்பர் சைன் 4ல 1 போயிச்சுனா 3 3/2 माइनस थ्री बाय टू इधर इधर के डिचर का आंसर अगेन नेना पनानो ना माइनस वन बाय फोर यो इधर यो नम्मे मल्टीप्ले पनानो माइनस थ्री बाय टू इप्पन नमक मेला थ्री दार के किले इंदो वोर नंबरो थ्री टेबल डिवाइड आगर दनले नम अपडे मल्टीप्ले पनी ला माइनस इंटे माइनस प्लस वन थ्री जा थ्री डिवाइडेड बाय फोर टू जा एट अप्पे इंगे थ्री बाय एट इलेदी ला अप्पे इधर एंड थी नम्मे ऐड पनानो अब 6 प्लस 3 बाय 8 इधर इंटीजर मिक्स्ड फ्रैक्शन आवे ना हम क्रॉस मल्टीप्लाई पनानो 6 8s आर 48 प्लस इन द 3 डिवाइडेड बाय होल 8 अब 48 प्लस 3 51 बाय 8 अदर ना हम इंगा पढ़नो इंगे कीला पढ़ो 51 बाय 8 अगेन ना मैंने पना पोरो ना माइनस 1 बाय 4 आयो इधर यो मल्टीप्लाई पना पोरो माइनस 1 बाय 4 इन्टे 51 बाय 8 पर मेल 51 दार करने के कैंसल आ गया था नाला इधर ना माप माइनस इंटर प्लस माइनस 51 15 1s आर 51 48s आर 32 अदर इड़ते ना मैंने पन लांग इंगेल दे लांग इप्पर इधर एंड ते यो ना हम ऐडर सब बनानो अदर ना अपडे इल देंगे फ्रैक्शन ले रख रहे थे नाला ना हम साइन ला पातू पोड़ा में इंगे अपडे इड़ते इल देंगे 5 माइनस 51 बाय 32 இங்க நம்ம யூஷுவலா cross multiply பண்ணோம். ஏனா இது integer இது fraction. cross multiply பண்ணா 160 51 divided by 32. இப்ப நமக்கு இங்க answer என்ன கிடைக்கும்? 901 divided by 32. இத மைனஸ் பண்ணா 109 கிடைக்கும். 109 by 32. இப்ப answer எடுத்து எழுதும்போது இதுதான் நமக்கு reminder. மீதி. ஓகேவா? இப்ப நம்ம ஈவ் எடுத்து எழுதலாம். ஈவுனா கோஷன்ட் இப்போ நமக்கு क्वेश्चन வந்து எதில ஸ்டார்ட் ஆயிருக்குனா x பவர் 4 இப்போ ஆன்சர் வந்து நம்ம x கியூப்ல எடுப்போம் அப்ப 8 x கியூப் - 2 x² - 3/2 x +51/8 ஓகேவா - 8 x கியூப் - 2 x² - 3/2 x தனியா माइनस टू एक्स स्क्वायर बाय फोर माइनस थ्री बाय टू डिवाइडेड बाय फोर इंटी एक्स प्लस फिफ्टी वन बाय एट इंटी फोर पर फोर वन जर फोर फोर टू जर ए टू एक्स क्यूब माइनस टू वन जर टू 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 जर फोर पर एक्स स्क्वायर बाय टू माइनस थ्री टू और सॉरी एट एक्स प्लस फिफ्टी वन बाय थर्टी टू இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க மீதி ஏன் இங்க 4 ஆல டிவைட் பண்ணிருக்காங்கனா நமக்கு இங்க ஆக்சுவலா என்ன இருக்குது 4x இருக்கு அதனால 4 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க நீங்க இதோட ஆன்சர் விட்டாலும் ஓகே தான் புக் ஆன்சர் வரணும்ங்கிறதுக்காக நான் 4 ஆல ஒவ்வொரு டம்மையும் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம் ஓகேவா மீதி நமக்கு கிடைச்சிருக்கிறது இதுதான் ரிமைண்டர் 109 டிவைடட் பை 32 இதுதான் இதோட ஆன்சர் ஏன் நம்ம 4 ஆல டிவைட் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்
புரியலனா ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு முறை பாருங்க. இந்த இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஏன்னா நமக்கு வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால. ஓகேவா, அடுத்த வீடியோல நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பார்க்கலாம். நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.